Hello friends, welcome to Amma Variety Channel. இன்னைக்கு மார்னிங் டு ஈவினிங் வரையும் நான் என்னென்ன குக் பண்ணுன்றதை இந்த வீடியோவில் அப்லோட் பண்ணியிருக்கேன். இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் தெரிய வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நான் சில்லி இட்லி ரெடி பண்ணேன். சில்லி இட்லி ரெடி பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள், இப்போ பேன் நல்லா சூடாகட்டும். சூடானதுக்கப்புறம் 2 டீஸ்பூன் ஆயில், கடுகுளுத்தம் பருப்பு தாளிக்கிறதுக்கு, ஆனியன் 1 ஆனியன் எடுத்து வச்சுருக்கேன். வெங்காயம் நல்லா பொடியை கட் பண்ணியிருக்கணும், அப்போ தான் சில்லி இட்லியோடு மிக்ஸ் பண்ணும்போது நல்லாயிருக்கும். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 டீஸ்பூன். இப்போ வெங்காயத்து கூட சேர்த்து இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணணும். கட் பண்ணி வச்சுருக்க 1 தக்காளி இது கூட ஆட் பண்ணுறேன். எப்போவுமே தக்காளி சேர்க்கும் போது சால்ட்டும் சேர்க்கணும், அப்போ தான் தக்காளி சீக்கிரம் வதங்கும். அதனால் சால்ட்டு தேவையான அளவு போட்டிருக்கேன் எனக்கு. ஏன்னா இட்லியில் ஏற்கனவே உப்பு இருக்கும், அதனால் இதில் உப்பு கொஞ்சம் கம்மியாக தான் போட்டிருக்கேன் நான். 1 கேப்சிகம் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இது எல்லாம் நல்லா வதங்கட்டும். சிம்மில் வச்சு ஃப்ரை பண்ணணும், இல்லைனா வந்து அடி பிடிச்சிரும். இப்போ கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் டொமேட்டோ சாஸ் 1 டீஸ்பூன், இட்லி பொடி 1 டீஸ்பூன். இட்லி பொடி வந்து நம்ம இட்லிக்கு தொட்டுன்னு சாப்பிடுவோம்ல, அந்த பொடியை தான் அதில் ஆட் பண்ணியிருக்கேன். மிளகாத்தூள் 1 டீஸ்பூன். இப்போ இது எல்லாம் நல்லா சேர்த்து மிக்ஸ் பண்ணுங்கள். இட்லி பொடி மிளகாத்தூள் ரெண்டும் எல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணும்போது இட்லியோட நல்லா அந்த காரம்லாம் ஸ்பைஸியாக இருக்கும், ஒட்டின்னு வரும் அப்படின்றதுக்காக எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணுறேன். தண்ணி கொஞ்சமாக சேர்த்துக்கினா போதும். அந்த கேப்சிகம் வதங்கிறதுக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ அந்தளவுக்கு தண்ணி இருந்தால் போதும். தண்ணி நல்லா கொச்சதுக்கப்புறம் மறக்காமல் சிம்மில் வச்சுருங்க, இல்லைனா அடி பிடிச்சிரும். இப்போ நல்லா எல்லாம் ட்ரை ஆகிடுச்சு. ட்ரை ஆனதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் பெப்பர் ஆட் பண்ணியிருக்கேன். பெப்பர் ரொம்ப நேரம் விட்டுருக்கக்கூடாது, ஏன்னா கசப்புத்தன்மை வரும்னு சொல்லுவாங்க. ஸோ பெப்பர் ஆட் பண்ணியாச்சு. ஆட் பண்ணதுக்கப்புறம் 10 இட்லி நான் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நான் இப்போ சொன்ன பொருள் எல்லாமே வந்து 1 10 இட்லி செய்கிறதுக்கு எவ்வளோ தேவையோ அந்த குவான்டிட்டி தான் போட்டிருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் ஒன்னோட ஒன்று நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். சில்லி இட்லி ரெடி. இப்போ மதிய லன்ச்சுக்கு வந்து நான் அரைக்கிற கடையில் முட்டை பொரியல் பண்ண போகிறேன். இப்போ நாளைக்கு செய்ய போகிறீங்கன்னா அதுக்கு முந்தின நாளே என்னென்ன தேவையோ எல்லாமே க்ளீன் பண்ணி ரெடியாக எடுத்து வச்சிங்கன்னா அடுத்த நாள் வேலை செய்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். நான் இப்போ கீரெல்லாம் நேற்றே க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுட்டேன், அதனால் எனக்கு வேலை தான் சீக்கிரமாக முடியுது. இப்போ கீரை நல்லா அதில் புல்லுலாம் நிறையா இருக்கும், அதை எல்லாமே எடுத்து நல்லா அலசி ஒரு குக்கரில் எடுத்து வச்சுருக்கேன். 1 கட்டு கீரை அது. 1 கட்டு கீரைக்கு 1 வெங்காயம் ஆட் பண்ணணும். வெங்காயம் வந்து நீள நீள வாக்கில் கட் பண்ணாலே போகிறோம். பூண்டு 6 நம்பர், பச்சை மிளகாய் 3 நம்பர், புளி வந்து ஒரு சின்ன கொஞ்சமாக எடுத்துக்கினா போதும். ஏன்னா ஏற்கனவே நம்ம தக்காளி ஆட் பண்ணதுனால ரொம்ப புளிப்பாயிடும். நான் இப்போ காட்டின அளவுக்கு எடுத்துக்கோங்க. 1.5 கப் தண்ணி சேர்த்து குக்கரில் 6 விசில் கொடுத்து வேக வச்சு எடுத்துக்கணும். இது வந்து எப்போவுமே கீரை கடையும் போது சட்டியில் மசிங்க, மிக்சியில் வந்து போட்டு அடித்து இது பண்ணாதீங்க, அந்த டேஸ்ட் இருக்காது. சட்டியில் மசிக்கும் போது நம்ம வந்து அந்த டேஸ்ட்டே தனியாக இருக்கும். வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ அரிசி சாதத்துக்கு எடுத்து வச்சுருக்கேன். அரிசி வந்து 2 கப்பு 4 கப்பு வாட்டர். கரெக்டாக என்னோடய குக்கருக்கு 6 விசில் வருது, உங்கள் குக்கருக்கு எவ்வளோ வேணுமோ அந்தளவுக்கு விசில் கொடுத்து இறக்கி வச்சுருங்க. ஸோ நான் கீரையும் வேக வச்சு எடுத்து வச்சுட்டேன், சாதமும் குக்கரில் எடுத்து வைக்க போகிறேன். இப்போ முட்டை பொடிமாவுக்கு வெங்காயம் பச்சை மிளகாய் கருவேப்பிலை கட் பண்ணி ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். வெங்காயம் வந்து 2 பொடி வெங்காயம் பொடியை கட் பண்ணி வச்சுருக்கேன். பொடியை கட் பண்ணால் தான் முட்டை பொரியலுக்கு நல்லாயிருக்கும். 3 சில்லி காரத்துக்கு ஏற்ற மாதிரி, உங்களுக்கு காரம் கம்மியாக வேணும்னா சில்லி கம்மியாக ஆட் பண்ணிக்கோங்க. 5 முட்டை உடச்சி தனியாக எடுத்து வச்சுக்கணும். இப்போ பேன் நல்லா சூடாகட்டும். சூடானதும் எண்ணெய் 2 டீஸ்பூன், தாளிக்கிறதுக்கு கடுகுளுத்தம் பருப்பு,
பெருங்காயம் கொஞ்சம் சேர்த்துருக்கேன். இப்போ கட் பண்ணி வச்சுருக்கிற ஆனியன் இதில் சேர்த்து நல்லா வதக்கணும். கருவேப்பிலை, சில்லி எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து ஆட் பண்ணணும். இப்போ எல்லாம் நல்லா வதங்கட்டும். சிம்மில் வச்சு ஃப்ரை பண்ணணும், இல்லைனா வந்து தீஞ்சு போயிடும். அதனால் சிம்மில் வச்சு நான் ஃப்ரை பண்ணிட்டுருக்கேன். வெங்காயம் கலர் வந்து அந்த பச்சை கலர்லேருந்து கொஞ்சம் கலர் நல்லா சேஞ்ச் ஆகட்டும். சேஞ்ச் ஆகிற வரையும் வதக்குங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கலர்லாம் ஒரு பிங்கிஷ் கலர், பிங்கிஷ் ரெட் வந்துருக்கு பாருங்கள், அந்த கலர் வரைக்கும் வதக்கணும். இப்போ எடுத்து வச்சுருக்க முட்டையை இதில் ஆட் பண்ணுறேன். மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன், சால்ட்டு தேவையான அளவு. இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு சிம்மிலேயே வைக்கணும். அடிக்கடி கிளறி விட்டுனே இருக்கணும், இல்லைனா வந்து முட்டை வந்து ஆம்லேட் போடுற மாதிரி ஃபுல்லாக வந்துடும் உங்களுக்கு. இப்போ கிளறி விடும்போது தான் முட்டை பொடிமாஸ் மாதிரி நல்லா பொரியல் எப்படி பண்ணுவீங்களோ அந்த மாதிரி பொடிமாஸ் உங்களுக்கு கிடைக்கும். முட்டை பொரியல் ரெடி. இறக்கும் போது 1 டீஸ்பூன் பெப்பர் பவுடர் சேர்த்து மிக்ஸ் பண்ணுங்கள், இன்னும் டேஸ்டியாக இருக்கும். நான் மோஸ்ட்லி எல்லா பொரியலுமே பெப்பர் ஆட் பண்ணுவேன், ஏன்னா பெப்பர் உடம்புக்கு நல்லதுன்றதுனால பெப்பர் இல்லாமல் எந்த ஒரு டிஷ்ஷுமே செஞ்சது கிடையாது. இப்போ கீரை கடைஞ்சி நல்லா எடுத்து வச்சுருக்கேன், அது தாளிக்கிறதுக்கு ரெடி பண்ணிட்டுருக்கேன். ஆயில் 1 டீஸ்பூன், மஸ்டர்ட் சீட், சில்லி 5 நம்பர், ஜீரா 1 டீஸ்பூன், எல்லாம் நல்லா பொரிஞ்சு வரட்டும். கடைஞ்சி வச்சுருக்க கீரையில் இப்போ இதை ஆட் பண்ணுறேன். இப்போ நான் பார்த்தீங்கன்னா மார்னிங் வந்து 8:00 பிரேக்ஃபாஸ்ட், லன்ச் எல்லாமே ரெடி பண்ணுறோம் எப்போவுமே, ஏன்னா அதுக்கப்புறம் வீட்டு வேலை செய்யறதுக்குலாம் டைம் கரெக்டாக இருக்கும்ன்றதுனால மார்னிங் எல்லாம் முடிச்சிருவேன். இப்போ லஞ்சுக்கு தேவையானதெல்லாம் ரெடி பண்ணிட்டேன். ரெடி பண்ணி சைடில் எடுத்து வச்சுட்டு இன்னும் வீடு கிளீனிங், இப்போ செஞ்ச சமையல் பாத்திரம்லாம் கொஞ்சம் இருக்குது, அந்த வெசல்ஸ் வாஷிங்லாம் முடிச்சுட்டு என்ன செய்யுதுன்னு பார்க்கலாம். நாங்கள் வந்து டெய்லி 11:00 ஏதாவது ஒரு ஜூஸ் எடுத்துக்குவோம். ஸோ எனக்கு வந்து அந்த பொம்மை கிரானட் ஜூஸ் ரெடி பண்ணலான்ட்டுருக்கேன். இது வந்து பொம்மை கிரானட் கட்டர், சீடு எக்ஸ்ட்ராக்டர். மேலே வச்சு நீங்கள் தட்டினீங்கன்னா சீடு எல்லாமே அடியில் வந்து ஸ்டோர் ஆகிடும். ஸோ கையில் பீல் பண்ணி ஒன்று ஒன்றா எடுக்கும் போது அந்தளவுக்கு வரமாட்டேங்குது. இதுனா ஃபாஸ்ட்டாக முடியுது, 5 மினிட்ஸில் வந்து சீக்கிரமாக வேலை முடிஞ்சிடுது. அதுக்காக தான் இது வாங்கினது. ஸோ இது எங்கே வாங்கினதுன்னு உங்களுக்கு தெரியணும்னா டிஸ்கிரிப்ஷனில் இந்த லிங்க் கொடுத்துருக்குறேன், வீடியோவில் போய் பார்த்துக்கோங்க. இப்போ 2 பொம்மை கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து 3 டம்ளர் ஜூஸ் கிடைக்கும். இது வந்து பீத்தி மிக்சர் ஜார். ஏற்கனவே பீத்தி மிக்சர் ஜாரும் என்னோடய வீடியோவில் அப்லோட் பண்ணியிருக்கிறேன், அதனோட லிங்க்கும் கொடுத்துருக்குறேன். நீங்கள் நான் எல்லாமே அமேசானில் தான் மோஸ்ட்லி வாங்குவேன், உங்களுக்கு வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் போய் பார்த்துக்கோங்க. ஸோ பீத்தி ஜார் இருக்கிறதுனால எனக்கு சீக்கிரமாக வேலையெல்லாம் முடியுதுங்க. இப்போ பொம்மை கிரானட் ஜூஸ் ரெடி ஆகிடுச்சு. குடிச்சிட்டு திரும்பவும் ஈவினிங் பார்க்கலாம். பொமக்ரன் ஜூஸில் வந்து நான் வந்து தேன் வந்து 1 டீஸ்பூன் ஆட் பண்ணுறேன். சுகர் வந்து ஆட் பண்ண மாட்டோம், ரொம்ப தேன் தான் சேர்த்துக்குவோம். தேன் ரொம்ப நல்லதுன்றதுனால எந்த ஜூஸாக இருந்தாலும் தேன் ஆட் பண்ணிப்போம். ஸோ ஈவினிங் வந்து டீயும் பட்டாணி சுண்டலும் ரெடி பண்ணேன். குக்கரில் நான் வந்து 3 கைப்பிடி அளவுக்கு தாங்க சுண்டல் ஊற வச்சுருக்கேன். மினிமம் சுண்டல் வந்து 6 to 7 வரை ஊறிச்சுன்னா நீங்கள் வேக வச்சுனாலும் ரொம்ப சாஃப்டாக இருக்கும். அப்படி இல்லைனா என்ன தான் நீங்கள் 8 விசில் 10 விசில் கொடுத்தாலும் ஹார்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ மினிமம் 7 ஹவர்ஸாவது ஊறுற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ இதில் வந்து தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க. நான் சில பேர் வந்து இதில் பாதி உப்பு சேர்ப்பாங்க, மறுபடியும் கடையில் போட்டு ஃப்ரை பண்ணும்போது பாதி உப்பு சேர்ப்பாங்க. நான் வந்து தேவையான குவான்டிட்டி இதுலேயும் ஆட் பண்ணிட்டேன், ஏன்னா அதுக்கப்புறம் உப்பு சேர்க்கும் போது சிலது மிக்ஸப் ஆகாமல் மேலேயும் உப்பு கறிக்கிற மாதிரி இருக்கும். அதனால் நான் குக்கர்லேயே ஆட் பண்ணிட்டேன். நான் கரெக்டாக ஒரு 7 விசில் கொடுத்து வேக வச்சு தனியாக எடுத்து வச்சுக்கிறேன். இன்னொரு ஸ்டவ்வில் வந்து பால் வச்சுருக்குறேன் ஈவினிங் டீக்காக. இப்போ பேன் நல்லா சூடானதும்
எண்ணெய் எவ்வளோ தேவையோ அவ்வளோ சேர்த்தா போதும். ஏன்னா வந்து ஆயில் வந்து ரொம்ப போட்டு பண்ணக்கூடாது, ஏன்னா சுண்டலே வந்து ஹெல்த்திக்காக சாப்பிட்றது தான். அதனால் எண்ணெய் கொஞ்சமாக தான் விட்டுருக்கேன். அஞ்சு காஞ்ச மிளகாய், கடுகு, சீரகம் போட்டு தாளிச்சிருக்கேன். கருவேப்பிலை வந்து நான் லாஸ்ட்டாக ஆட் பண்ணுவேன். உங்களுக்கு வேணும்னா ஃபஸ்ட்டே கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து சன்னா மசாலா பவுடர் கொஞ்சம் போட்டிருக்கேன் டேஸ்ட்டுக்காக. இப்போ வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் பட்டாணி. தேங்காய் வந்து துருவி எடுத்து வச்சுக்கணும். அதுக்கு துருவின தேங்காய் சேர்த்தா நல்லாயிருக்கும். சில பேர் சின்ன சின்ன ஸ்லைஸாக போட்டு இது பண்ணுவாங்க. அது துருவின தேங்காய் சேர்த்த டேஸ்ட்டு வந்து அதில் கிடைக்கிறது இல்லை. இப்போ எல்லாமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி சிம்லேயே வச்சு வதக்கணும். ஃபுல் டீ கொடுக்காதீங்க. இது வந்து அந்த சன்னா மசாலா ஆட் பண்ணோம்ல, அதுக்காக தான் கொஞ்சம் நேரம் வேக வைக்கிறது. இல்லைனா உடனே எடுத்துருக்கலாம். தேங்காய் போட்டுருந்தா நீங்கள் உடனே 2 மினிட்ஸில் எடுத்துருக்கலாம். இப்போ நான் கருவேப்பிலை ஃப்ளேவருக்காக லாஸ்டில் ஆட் பண்ணுறேன். இப்போ டீ போடுறதுக்காக ஒரு பாத்திரத்தில் அரை டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன். நான் வந்து 3 பேர் டீ போடுறதுக்கு எவ்வளோ தேவையோ அந்த குவான்டிட்டி எடுத்துருக்கேன். 2 டீஸ்பூன் டீ பவுடர். இந்த டீ பவுடரில் பார்த்தீங்கன்னா துளசி, அதிமதுரம் எல்லாமே மிக்ஸ்அப் பண்ணியிருந்த டீ பவுடர் தான் இது. அப்புறம் சுகர் வந்து 4 டீஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். இஞ்சி, சின்ன பிட்டு இஞ்சி, 3 ஏலக்காய், 3 லவங்கம். நல்லா கொதிக்கிட்டோம். எந்த அளவு டிகாஷன் கொதித்து உங்களுக்கு எக்ஸ்ட்ரா டை கிடைக்குதோ அந்த அளவுக்கு டீ நல்லாயிருக்கும். இப்போ பால் தனியாக சூடு பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். சூடு பண்ண பாலை இது கூட ஆட் பண்ணுறேன். நீங்கள் பால் ஃப்ரெஷ்ஷாக ஆட் பண்ணிங்கன்னா ரொம்ப நேரம் கொதிக்க விடணும். இப்போ 5 மினிட்ஸ் கொதிச்சா போதும். அந்த டிகாஷனோட நல்லா மிக்ஸப்டானால் போதும். நல்லா கொதி வரணும், நுரைச்சி கொதி வரணும். அந்த டிகாஷனும் பாலும் எந்த அளவுக்கு மிக்ஸ்அப் ஆகுதோ அந்த அளவுக்கு டீ வந்து உங்களுக்கு ஸ்ட்ராங்காக கிடைக்கும். ஸோ ஈவினிங் டீயும் ரெடி ஆகிடுச்சு. ஸோ மார்னிங் டு ஈவினிங் வரையும் நான் என்ன பண்ணுன்றது இந்த வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். இது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.